வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது இந்திய சாட்சிய சட்டம் 1872. இதுல முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், அடுத்தது என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம், முதன்மை தேர்வுக்கு எப்படி கேள்விகள் கேட்கப்படலாம், பிரதான தேர்வுக்கு கேள்விகள் எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து இங்கே பகுத்தாய போறோம். அது மட்டும் இல்லாத எப்படி நீங்க சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்குண்டான சின்ன சின்ன வழிவகைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கட்டாயமா இதை கேட்கறதுக்கு முன்னாடி கையில ஒரு புத்தகமும் பேனாவும் வச்சுங்க. பல விஷயங்கள், பல கேள்விகள் கூட நான் உங்களுக்கு நடுநோடுல ஒவ்வொரு பிரிவையும் சொல்லும்போது நான் சொல்லிட்டு வருவேன், அதை நீங்க குறிப்பிடுத்துங்க. அடுத்தது, இந்த காணொலிகளை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட தவிர்க்காத பாருங்க, பல முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, ஆங்கிலத்தில் பார்க்குறவங்க கட்டாயமாக இதை தமிழ்லையும் பாருங்கள். தமிழில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் பல வந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கிலத்தையும் சொல்லப்பட்டிருக்கும், பல விஷயங்கள் சொல்லப்படாத விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லப்படாத சில விஷயங்கள் தமிழிலும் சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால் கட்டாயமாக ஆங்கிலத்தில் பார்க்குறவங்க தமிழ்லையும் பாருங்கள். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது, நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும் தீர்ப்புகள் எப்பொழுது தொடர்புடையவைகளாக இருக்கும் அப்படின்றது குறித்து. பிரிவு 40 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு இரண்டாவது ஒரு வழக்கு அல்லது ஒரு ட்ரையல் இது நடக்குது அப்படின்னு சொன்னால், இதை வந்து தடுப்பதாக ஒரு தீர்ப்பு இருந்தால் அந்த தீர்ப்பு தொடர்புடையதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்து புரிஞ்சுப்போம். வழக்கு 1 இருக்குது, வழக்கு 2 இருக்குது, இரண்டு வழக்குகள் இருக்குது. இந்த வழக்கில் முதல் வழக்கில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வழக்கை எடுப்பதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் கிடையாது, எடுக்கக்கூடாது அல்லது வழக்கை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு வழக்கு 1. அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இரண்டாவது வழக்கில் ஒரு கேள்வி வருது. அந்த இரண்டாவது வழக்கை எடுத்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை எடுப்பதற்குண்டான அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வழக்கு 1 கொடுத்த தீர்ப்பு, இந்த வழக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு இருக்குது அப்படின் போது, அது தொடர்புடைய விஷயமாக இரண்டாவது வழக்கில் கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிவு 41 சில குறிப்பிட்ட தீர்ப்புகள், அதாவது ஒரு உயிலை மெய்ப்பிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு திருமணம் அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் அல்லது கடல் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த வழக்குகள் அல்லது நொடிப்பு நிலை, அதாவது நம்ம மஞ்ச கடுதாசின்னு சொல்லுவோம் பொதுவாக, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழக்குகள், இதிலெல்லாம் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் ஒருவருடைய ஒரு தனிப்பட்ட உரிமையை பறிப்பதாகவோ அல்லது கொடுப்பதாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இவருக்கு உண்டு இவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இது எல்லாமே தொடர்புடையவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இது எந்தெந்த சூழ்நிலைகளை வந்து உறுதியான முடிவா இருக்கும், அதாவது இதுதான் கடைசி ப்ரூஃப், இதுக்கு மேல ப்ரூஃப்னு ஒன்றும் இல்லை அப்படின்ற லெவல்ல எப்ப வரும் அப்படின்னு சொல்றாங்கன்றதையும் பின்னாடி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட உரிமையை ஒரு நபருக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், அந்த தீர்ப்பில் என்னைக்கு சொல்லப்பட்டிருக்கோ அன்னையிலேருந்து அந்த அதிகாரம் வந்துடும், அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னைய தேதியிலேருந்து அவருக்கு இந்த உரிமை வருகிறது அப்படின்னு தேதியோட தீர்ப்பில் சொல்லியிருந்தால், அந்த தீர்ப்பு என்று பகரப்பட்டதோ அந்த நாளில் வராமல் எந்த நாளிலிருந்து அந்த உரிமை வரும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த நாளிலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு உரிமை பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால், எந்த நாளில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த உரிமையை பறிக்கக்கூடிய நாள் என்னைக்கோ அன்னைக்கோ அல்லது என்னையிலேருந்து அந்த உரிமை அவர்கிட்டேருந்து பறி போயிடும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நாளிலிருந்து அவருக்கு அந்த உரிமை பறி போய்விடும். அதே மாதிரி ஒருத்தருக்கு உரிமை இருந்திருக்கலாம், ஒரு சொத்தில் கேஸ் நடந்துட்டுருக்கும், கேஸ் நடந்து முடித்தவுடனே தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன் தேதியிட்ட, அதாவது முன்னாடியே அவருக்கு உரிமை இருக்குது, அதனால் அந்த தேதியிலேருந்தே அவருக்கு உரிமை இருந்ததாக கருதப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படியே ரிவர்ஸில் போய் பின்பக்கமாக போய் எண்ணெயிலேருந்து அவர் வழக்கு தொடுக்கப்பட்டதோ அல்லது எண்ணெயிலேருந்து அவருக்கு உரிமை இருந்ததோ அன்னையிலேருந்து இவர் உரிமையாளராக கருதப்படுவார் அப்படிங்கிற மாதிரி பின்னோக்கியும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரிவு 42. இந்த 42 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிலவன்சி அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பு எவ்வளவு தொடர்புடையது அல்லது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இது 41 பிரிவு 41 வராத தீர்ப்புகளாக இருந்ததுன்னா, அப்போ எந்த சூழ்நிலை வந்து இவை தொடர்பு உடையவளாக இருக்கும் அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்புகளாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க.
எப்ப எப்பெல்லாம் இந்த 41ல வராது தொடர்புடையதாக மாறிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விஷயங்கள் சம்பந்தமான ஒரு தீர்ப்பாக இருக்குது அல்ல அது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில். ஆனால் இவைகள் வந்து முடிவாக அல்லது தீர்க்கமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையாது. ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் வந்து ஒரு தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பு அடிப்படையாக வச்சு அதே மாதிரி இன்னொன்றுக்கு முடிவெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த உதாரணம் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ஏங்கிற ஒரு நபர் பிங்கிற ஒரு நபர் மேலே வழக்கு தொடுக்கிறார். ஏ என்ன சொல்கிறார்னா, பிங்கிற நபர் என்னுடைய இடத்தில் அத்துமீறி நுழைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பீங்கிற நபர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லை அது பொது வழிங்க, நான் அவருடைய இடத்துலலாம் அத்துமீறி நுழையல அப்படின்னு சொல்றார். அதை ஏ மறுக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்தது, இதே ஏங்கிற நபர் சி அப்படிங்கிற ஒரு நபர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறார். அப்போ என்ன சொல்றாருன்னா, சிங்கிற நபர் என்னோட இடத்துல வந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டார். இந்த ரெண்டு வழக்குலையும் சொல்லப்பட்டிருக்க இடம் வந்து ஒரே இடம் தான். அப்போ என்ன சொல்றாருன்னா, அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு. சி என்ன சொல்றார், இல்லை இல்லை இது வந்து பொதுமக்களுக்கு உண்டான வழிதான் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிக்கு சாதகமாக, அதாவது இது பொதுமக்களுக்குரிய இடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க சிக்கு சாதகமாக. அப்போது இந்த வழக்கை நம்ம வந்து தொடர்புடையவர்களாக கருதலாம், தவறில்லை. ஆனால் இதுவே முடிவான விஷயமாக கருத முடியாது. ஏவுக்கும் பிக்கும் இருக்கிற வழக்கில் இதை எடுத்துகிட்டு வந்து இதுதாங்க முடிவு, இதை நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்புடையவைகள்னு வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உதாரணத்தின் மூலமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரிவு 43. இப்போது 40, 41, 42 இந்த மூன்று பிரிவுகள் நம்ம பார்த்தோம். இந்த மூன்று பிரிவுகளுக்குள்ளே வராத சில தீர்ப்புகள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி தீர்ப்புகள் எப்பப்பெல்லாம் தொடர்புடையவைகளாக இருக்கும் அப்படிங்கிறது கூறக்கூடியது தான் இந்த பிரிவு 43. இப்போது இந்த 40, 41, 42 கீழே வரல ஒரு தீர்ப்புன்னு வச்சுப்போம். அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த தீர்ப்பு தொடர்புடையவைகள் அல்ல பொதுவாக. இதுக்கு ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்ல போனால், இப்படி ஒரு தீர்ப்பு இருந்ததா இல்லையா, அதாவது 40, 41, 42 கீழே வரலை ஒரு தீர்ப்பு இருக்குது, ஆனால் அந்த தீர்ப்பே இருந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்படின்ற பட்சத்தில் அந்த அதுதான் வந்து வழக்கெழுவினாவாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் இது தொடர்புடையவைகளாக இருக்கும். அது ஒன்று. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆக்டில், அதாவது இதே சட்டத்தில் வேற ஏதேனும் ஒரு பிரிவில் இது தொடர்புடையவர்களாக இருக்கும், அதாவது 40, 41, 42 வராத ஒரு தீர்ப்பு தொடர்புடையவர்களாக இருக்கும் அப்படின்னு வேற ஏதேனும் ஒரு பிரிவில் இதே சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தால் அப்போ அது தொடர்புடையவர்களாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உதாரணங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த உதாரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் முதல் உதாரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏ பின்னு இரண்டு நபர்கள் இருக்காங்க. இந்த இரண்டு நபர்கள் சி அப்படிங்கிற ஒரு நபர் மேலே ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க, ஒரு மான நஷ்ட வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க. அப்போது இந்த சிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து உண்மைதான், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலையில் நடந்தது அப்படிங்கிறது உண்மையாகவும் இருக்கலாம் ஒரு ஒரு வழக்குலையும், அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது இதே வழக்கில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஏங்கிறவர் சிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வாங்கி நஷ்ட ஈடுக்கும் ஒரு தீர்ப்பை வாங்கிடுறார். அப்போது சி வந்து தகுந்த காரணங்கள் தரலை அப்படின்ற காரணத்தை அடிப்படையாக வச்சு தீர்ப்பும் கொடுத்துட்றாங்க. அப்போது இதை வந்து பிங்கிற நபர் பயன்படுத்திக்க முடியுமா சிக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்கும் சிக்கும் இது பொருந்தாது. ஏ வந்து சிக்கு எதிராக வாங்கியிருக்கலாம், ஆனால் அதே தீர்ப்பை பி வந்து சிக்கு எதிராக பயன்படுத்த முடியாது, அது தொடர்புடையவர்களாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போது ரெண்டாவது உதாரணம் தான், பி உதாரணம் பி நம்ம பார்த்தோம்னா, ஏங்கிற ஒரு நபர் பிங்கிற ஒரு நபர் மீது ஒரு குற்றம் சுமத்துறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ உடைய மனைவியுடன் பிங்கிறவர் தவறான உறவு வச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறார். அப்போது இந்த பிங்கிற நபர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிங்கிறவங்க ஏவோட ஒய்ஃபே இல்லைங்க, அவங்களுடைய மனைவியே கிடையாது அவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்கிறார். ஆனாலும் நீதிமன்றம் இந்த பிஇக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்துருது. அடுத்ததா இந்த சி மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது, அதாவது ஏவின் மனைவி, அவங்க மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. என்னென்னா, இரண்டு அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு அவங்க மீது வந்து தொடுக்கப்படுது. அப்போது அதாவது ஏ உசுரோடு இருக்கும்போதே தன்னுடைய மனைவி இன்னொருத்தரை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது தான் வழக்கு. அப்போ இந்த சிங்கிறது, அதாவது அந்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏவுடைய மனைவியே கிடையாதுங்க, எப்பயுமே நான் ஏவோட மனைவியாக இருந்ததே கிடையாது
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில பிக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு சியோட வழக்கில் தொடர்புடையவர்களாக இருக்காது. அதாவது சம்மந்தப்பட்டது மூன்று நபர்கள் மொத்தத்தில். இதில் ஒருத்தருக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னு அப்படின்னு சொன்னால் அதே விஷயத்தை இன்னொருத்தருக்கு எதிரான தீர்ப்பாக நம்ம பயன்படுத்த முடியாது, தொடர்புடையவர்களாக கூட கருத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த உதாரணம், ஏங்கிற ஒருத்தர் பீங் மீது ஒரு குற்றம் சுமத்துகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மாட்டை வந்து இந்த பீன்றவர் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்கில் அவர் வெற்றியும் அடைகிறார், பிக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருனா, இதே ஏங்கிற நபர் சி அப்படிங்கிற நபர் மீது ஒரு வழக்கு தொடுக்கிறார், அதே பசுமாட்டுக்காக. இந்த பசுமாட்டை பீங்கிறவர் அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கிறவர்கிட்ட வித்துட்டார். நம்மளுக்கு பொதுவாக தெரியும், ஒருத்தர் திருடிட்டாங்கன்னா உடனே அதை வித்துருவாங்க அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமா இங்கே சொல்கிறாங்க. இப்போது இந்த பீங்கிற நபர் வந்து குற்றம் சாட்டப்பட்டார், அல்லது அவர் மீது ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், அந்த வழக்கை பயன்படுத்தி, அதாவது ஏவுக்கும் பிக்கும் நடந்த வழக்கை ஏவுக்கும் சியுக்கும் நடக்கிற வழக்கில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தொடர்புடையவர்களாக கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டி உதாரணம், ஏ வந்து ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கார் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, அது யாருக்கு எதிராக வாங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா பி அப்படிங்கிற ஒரு நபருக்கு எதிராக வாங்கப்பட்ட தீர்ப்பு. அதில் இந்த சிங்கிற ஒரு நபர் இப்போ புதுசாக வர்றார். இந்த சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியுடைய மகன். இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏவை குத்திடுறார், குத்தி கொலை பண்ணிடுறார். அப்போது இந்த சூழ்நிலையில் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்காங்க. அப்போ இது வந்து தொடர்புடைய விஷயமா இருக்குமா அல்லது தொடர்பில்லாத விஷயமா இருக்குமா அந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த சூழ்நிலையில் அது தொடர்புடைய விஷயமாக கருதப்படும். ஏன் அப்படின்றத சொல்கிறாங்க பின்னாடியே. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நோக்கம் இருக்குது. என்னுடைய அப்பாவுக்கு எதிராக நீ ஒரு தீர்ப்பு வாங்கி விட்டாய், என்னுடைய தகப்பனின் நிலத்தை நீ தட்டி பறித்து விட்டாய், அதனால் நான் உன்னை கொள்வேன் அப்படின்ற ஒரு நோக்கம் மனதில் வந்து உருவாகிடுது. அப்போது ஒரு தவறு, அதாவது ஒரு குற்றத்தை செய்வதற்குண்டான எண்ணம் நோக்கம் உருவாகுது, அதனால் இது தொடர்புடையாது. இப்போ முன்னாடி நம்ம பார்த்த உதாரணங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு இல்லை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு நபர் மீது ஒரு திருட்டு குற்றம் வந்து சுமத்தப்படுகிறது. அப்போது ஏற்கனவே இதே மாதிரி திருட்டு குற்றமாக அவருக்கு சுமத்தப்பட்டு அதில் தண்டனையும் அவர் பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால், அது தொடர்புடைய விஷயமாக கருதப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அதை மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான்றது நிரூபிக்கப்பட்டுருச்சு ஏற்கனவே. இவர் ஏற்கனவே திருடியிருக்கார், திருட்டுக்கு தண்டனையும் வாங்கியிருக்கார், இவர் திருடக்கூடிய எண்ணம் உள்ள நபர் தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து வெளிப்படுறதுனால இது தொடர்புடைய விஷயமாக கருதப்படும். அடுத்தது, இந்த ஏங்கிற ஒரு நபர் மீது வந்து ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது, பி அப்படிங்கிற நபர் இவர் கொண்டுட்டார் அப்படின்னு. அப்போது இந்த பிங்கிற நபர் வந்து ஏற்கனவே ஏ மீது ஒரு வழக்கு வந்து தொடுக்கிறார், ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுக்கிறாரு. அதில் இந்த ஏக்கு தண்டனையும் கிடைக்குது. அப்போது இந்த சூழ்நிலையில் இது தொடர்புடையதாக இருக்குமா, அதாவது அந்த விஷயம் வந்து தொடர்புடையவர்களாக இருக்குமா, அதாவது ஏற்கனவே அவர் வந்து அவமதிப்பில் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கார் இந்த ஏங்கிற நபர், அப்போ அது தொடர்புடையதாக இருக்குமான்னு கேட்டால் அது தொடர்புடையதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோக்கம் வந்துடுது. இப்போ ஏற்கனவே எனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு, அல்லது என்னுடைய தந்தைக்கு எதிராக ஒரு தீர்ப்பு, அல்லது என்னுடைய மகனுக்கு எதிராக தீர்ப்பு, அல்லது என் மனைவிக்கு எதிராக தீர்ப்பு வாங்கி அவனை தண்டனை காட்படுத்திட்டேன் நீ, அதனால் நான் உன்னை வந்து கொலை செய்வேன் அல்லது உனக்கு வந்து நான் ஊறு விளைவிப்பேன் அப்படின்ற மாதிரி செய்யும்போது நோக்கம் வந்ததுனால் தொடர்புடையதாக கருதப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா பிரிவு 44, இது முக்கியமான பிரிவு, அதனால் கொஞ்சம் நம்ம இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கில் பெறப்பட்ட தீர்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி, அதாவது ஏமாற்றி அல்லது பொய் சொல்லியோ அல்லது இரண்டு பேரும் கூட்டு சதி செய்தோ இந்த மாதிரி ஏதோ தவறான விஷயத்தில் ஒரு தீர்ப்பை வந்து பெறுறாங்க. இது ஒன்று. அடுத்தது, தகுதியே இல்லாத ஒரு நீதிமன்றத்திடம் பெறப்பட்ட தீர்ப்பு, அதாவது அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு தகுதி அந்த நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னும் போது தவறுதலாக அந்த நீதிமன்றம் அதை எடுத்துருச்சு, எடுத்து தீர்ப்பும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ ஒருத்தர் வந்து நிரூபிச்சிடறார், எதிர் தரப்பை வந்து நிரூபிக்கிறார், ஒரு வழக்கப்பட்டு இந்த மாதிரி ஏற்கனவே தீர்ப்பு இருக்குங்க, அது வந்து 40, 41, 42 கிடையாது, இந்த மூணு பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவுகளில் தொடர்புடைய பிரிவில் வருது அந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிரூபிச்சிடறார் அப்படின்னு சொன்னால், அப்போ எதிர் தரப்பு என்ன பண்ணலான்னா, இந்த 40, 41, 42 இது வந்தாலும் கூட அந்த தீர்ப்பை யார் தீர்ப்பை காமிச்சாங்களோ நீதிமன்றத்தில் வந்து அவர் பெற்ற விதம் தவறான விதம்,
அவர் பொய்யை சொல்லியோ இல்லை ஏதேனும் ஏமாற்று வேலைகள் செய்தோ அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார், அல்லது தகுதி இல்லாத அல்லது அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு நீதிமன்றத்திடம் அதை பெற்றிருக்கிறார் அப்படின்றத இவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும். அப்படி நிரூபிச்சிட்டாருன்னு சொன்னால் நம்மளுக்கே சாதாரணமே புரியும், அப்படி நிரூபிச்சுட்டா அந்த தீர்ப்பு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிரிவு 44 வந்து முடிவுறுது. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த காணொளி யார் யாருக்கெல்லாம் பயனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அவங்க கூட பகிருங்க. அது மட்டும் இல்லாத இதில் நான் ஏதாவது சொல்லாத விட்டுட்டே நீங்கள் நினச்சாலோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி நான் காணொளி போடணும்னு நீங்கள் நினச்சாலோ கட்டாயமாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன், அதுக்கு உண்டான வீடியோ போடுறதுக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.